அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இப்போ தமிழ் பாடத்தில் தமிழ் வகுப்பில் பாடம் 7 வெற்றி வேர்க்கை. இது ஒரு பாடல் செய்யுட்பகுதி. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பாடல் செய்யுட்பகுதி வெற்றி வேர்க்கை. பாடத்தோட தலைப்பு என்னன்னு சொல்லுங்கள். வெற்றி வேர்க்கை. வே இற்றி வே இற்கை வெற்றி வேர்க்கை தான் இதோட தலைப்பு. இது ஒரு செய்யுட்பகுதி. இந்த பாடத்தோட தலைப்பு வெற்றி வேர்க்கை. இந்த பாடலை எழுதினது யாருன்னு பார்க்கலாமா? இப்போ அதிவீர ராம பாண்டியர். ஆ தி வி ர ரா ம அதிவீர ராம பாண்டியர். பா இன் டி ய இர் இந்த பாடலை எழுதினது அதிவீர ராம பாண்டியர். இந்த பாடலோட தலைப்பு வெற்றி வேர்க்கை. சான்றோர் மொழி வெற்றி வேர்க்கை. உதவியால் பெறும் நன்மை. தலைப்பு உதவியால் நாம் பெறும் நன்மை. இந்த பாடலை எழுதினது அதி வீர ராம பாண்டியர். இந்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆசிரியரை பற்றி பார்க்கலாமா? மூவேந்தர்கள் யார் யார் உங்களுக்கெல்லாம் தெரியுமா? மூவேந்தர்கள் சேரர் சோழர் பாண்டியர். மூவேந்தர்கள் யார்? சேரர் சோழர் பாண்டியர். இந்த மூவேந்தர்களில் பாண்டிய மன்னர்களுள் ஒருவர் தான் இந்த அதிவீர ராம பாண்டியர். மூவேந்தர்கள் யார் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சேரர் சோழர் பாண்டியர் இல்லையா, இவங்க தான் மூன்று வேந்தர்கள். இந்த மூவேந்தர்கள் பாண்டிய மன்னர்களுள் ஒருவர் அதி வீர ராம பாண்டியர். பாண்டிய மன்னர்கள் ஒருவர் தான் இந்த அதிவீர ராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை பாடலின் ஆசிரியர் யாரு? அதிவீர ராம பாண்டியர். உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா இந்த பாடலின் ஆசிரியர். வெற்றி வேர்க்கை பாடலின் ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியர். வெற்றி வேர்க்கையின் மற்றொரு பெயர் வெற்றி வேர்க்கையின் மற்றொரு பெயர் நருந்தொகை. இந்த பாடலோட இன்னொரு பெயர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நருந்தொகைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றி வேர்க்கையின் மற்றொரு பெயர் நருந்தொகை. வெற்றி இந்த பாடலோட தலைப்பு வெற்றி வேர்க்கை பாடலின் ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியர். வெற்றி வேர்க்கையின் மற்றொரு பெயர் நருந்தொகை. நா ரு இந்த் சாரி இந்த நா ரு இந்த தோ கை நருந்தொகை. இந்த பாடல் இவோட வேறு பெயர் நருந்தொகை. இது ஒரு செய்யுட்பகுதி. இது ஒரு பாடல். இந்த பாடலை எழுதினது அதிவீர ராம பாண்டியர். இவர் வந்து பாண்டிய மன்னர்கள் ஒருவர். வெற்றி வேர்க்கையின் மற்றொரு பெயர் நருந்தொகை. நா ரு இந்த தொகை நருந்தொகை. அடுத்தது முதலில் நருந்தொகை என்று அழைக்கப்பட்டது. முதலில் எப்படி அழைக்கப்பட்டிருந்தது? முதலில் நருந்தொகை என்று அழைக்கப்பட்டது. முதல்ல இதோட பேர் வந்து நருந்தொகையாக தான் இருந்தது. அதோட பொருள் என்ன? நல்ல பாடல்களின் தொகுப்பு என்பது இதன் பொருள். நருந்தொகைனா என்ன பொருள் சொல்லுங்க? நல்ல பாடல்களின் தொகுப்பு என்பது இதன் பொருள். முதலில் நருந்தொகை என்று அழைக்கப்பட்டது. நல்ல அப்படி அதோட பொருள் நருந்தொகைன்னு என்ன பொருள் சொல்லுங்க? நல்ல பாடல்களின் தொகுப்பு என்பது பொருள். இதன் பொருள் நல்ல பாடல்களின் தொகுப்பு. இந்த நூலின் பயனை தெரிவிக்கும் பாடல் இந்த நூலின் பயனை தெரிவிக்கும் பாடல் வெற்றி வேர்க்கை என்று தொடங்குகிறது. இந்த நூல் வந்து பயன் தெரிவிக்கும் பாடல் நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து எதில் ஆரம்பிக்குது? வெற்றி வேர்க்கை என்று தொடங்குகிறது. இந்த நூலின் பயனை தெரிவிக்கும் பாடல் வெற்றி வேர்க்கை என்று தொடங்குகிறது. இதில் வந்து இந்த பாடல் வந்து நம்ம வெற்றி வேர்க்கைன்னு ஆரம்பிக்கல. இதில் வந்து 9 பாகங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு பாகத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நூலின் பயனை தெரிவிக்கும் பாடல் வெற்றி வேர்க்கை என்று தொடங்குகிறது.
ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன் முதலிய அறநூல்கள் செய்யுளின் முதல் சொல்லால் அழைக்கப்படுவதை போல், ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் முதல் சொல்லால் அழைக்கப்படுது இல்லையா, ஆகிய முதலிய அறநூல்கள் செய்யுளின் முதல் சொல்லால் அழைக்கப்படுவதை போல் இந்த நூலும் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படுகிறது. முதல்ல இதுக்கு நறுந்தொகைன்னு பேர் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாடலோட பயணம் தர ஒரு பாடல் வந்து எப்படி ஆரம்பிச்சா, வெற்றி வேர்க்கை என்று சொல்லால் ஆரம்பிச்சுது. அதனால் இந்த பாடலுக்கு வெற்றி வேர்க்கையின் பின்னால் இது வெற்றி வேர்க்கைன்னு மாறிடுச்சு. ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன் முதலிய அறநூல்கள் செய்யுளின் முதல் சொல்லால் அழைக்கப்படுவதை போல் இந்த நூலும் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாடல்ல மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கு பார்க்கலாமா? இந்த பாடல்ல மொத்தம் 136 அடிகள் இருக்குது. எத்தனை அடிகள்? 136 அடிகள் இருக்கின்றது. இந்த பாடல்ல எத்தனை பகுதிகள்? 9 பகுதிகள் இந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல்ல மொத்தம் எத்தனை பகுதிகள்? 9 பகுதிகள் இடம்பெற்றிருக்கு. எத்தனை அடிகள்? பாடத்தோட தலைப்பு வெற்றி வேர்க்கை. பாடலை எழுதினது அதிவீர ராம பாண்டியர். இவர் ஒரு பாண்டிய மன்னர்களுள் ஒருவர் இல்லையா? முதல்ல இது நறுந்தொகை என்ற பெயரில் அழைக்கப்பட்டது, பின்னால் வெற்றி வேர்க்கை என்று பெயர் வந்தது இதுக்கு. இதில் மொத்தம் எத்தனை அடிகள்? 136 அடிகள் இடம்பெற்றிருக்கு. எத்தனை பகுதிகள்? 9 பகுதிகள் இந்த பாடலில் இருக்கு. உங்களுக்கு நாலு வகையான படைகள் என்னென்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நாலு வகை படைகள். யானைப்படை, நிறைய யானைகள் சூழ்ந்திருக்கும் யானைப்படை. தேர்ப்படை, நிறைய தேர்கள் சூழ்ந்திருக்கும் தேர்ப்படை. குதிரைப்படை, காலாட்படை. இதுதான் நான்கு வகையான படைகள். என்னென்ன படைகள் சொல்லுங்க பார்க்கலாம்? யானைப்படை, யா நை இப்படை. யானைப்படை, தேர்ப்படை, தே இர் இப்படை. தேர்ப்படை, குதிரைப்படை, கு தி ரை இப்படை. குதிரைப்படை, காலாட்படை, கா லா இப்படை. காலாட்படை தான் நான்கு வகையான படைகள். இதில் மொத்தம் எத்தனை அடிகள் இந்த பாடலில் சொல்லுங்க? 136 அடிகள், 9 பாகங்கள் இதில் இருக்கு. அடுத்தது சிறப்பு பெயர். இந்த பாடல் இவருக்கு சிறப்பு பெயரும் ஒன்று இருக்கு. அதிவீரராம பாண்டியருக்கு சிறப்பு பெயரும் ஒன்று இருக்கு. சீவல மாறன். சிறப்பு பெயர் வந்து சீவல மாறன். சி வ ல மா ர இன். இதோட சீவரோட சிறப்பு பெயர் சீவல மாறன். இயற்றிய இவர் இயற்றிய வேறு நூல்கள் என்னன்னு பார்க்கலாமா? இவர் இயற்றிய வேறு நூல்கள் காசிக்காண்டம், நைடதம், கூர்ம புராணம், மாக புராணம், லிங்க புராணம். இவர் இயற்றிய வேறு நூல்கள் காசி காண்டம், கா சி கா இன் ட இம். காசி காண்டம், நைடதம் நை ட த இம். நைடதம், கூர்ம புராணம், கு இர் ம பு ரா ந இம். கூர்ம புராணம். அடுத்தது மாக புராணம், மா க பு ரா ந இம். மாக புராணம். அடுத்தது லிங்க புராணம். இது மாதிரி வேறு சில நூல்களையும் அவர் ஏற்றிருக்காரு. லி இங் க பு ரா ந இம். இவர் இயற்றிய வேறு நூல்கள் காசி காண்டம், நைடதம், கூர்ம புராணம், மாக புராணம், லிங்க புராணம். இதெல்லாம் இவர் இயற்றிய அதிவீர ராம பாண்டியர் இயற்றிய வேறு நூல்கள். அடுத்தது இது என்ன பதி சொல்லுது? மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும். மனிதர்கள் எப்படி வாழணும்? உதவி செய்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும். உதவி செய்வதற்கு மிகுதியான
பொருள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா ஏதாவது பொருள் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஏதாவது சின்ன சின்ன உதவி கூட நம்ம செய்யலாம் இல்லையா. பண உதவி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. நம்மளால் முடிந்த உதவி நம்மளை அடுத்தவங்களுக்கு செய்யணும். மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ வேண்டும். அது சின்ன உதவியாக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும். உதவி செய்வதற்கு மிகுதியான பொருள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட பொருள் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. நல்ல மனசு இருந்தால் போதும் இல்லையா. நம்மளுக்கு உதவி செய்வதற்கு மிகுதியான பொருள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருள் குறைவாக இருந்தாலும் நிறைய மனம் இருந்தால் போதும். நல்ல மனம் இருந்தால் போதும் என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. இதை நம்ம பாடல் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பாடல் என்ன ஒருத்தது, இப்போ இந்த பாடல் எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம நம்மக்கிட்ட பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளை செய்கிற சிறு உதவி மற்றவங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கலாம் இல்லையா. பாடலுக்குள்ள போகலாமா? பாடல் வெற்றி வேர்க்கை படிக்கிறத நல்ல கவனமாக பாருங்க கேளுங்க. உதவியால் பெறும் நன்மை. பாடல் வெற்றி வேர்க்கை உதவியால் பெறும் நன்மை. அடுத்தவங்க உதவி செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்க்கலாமா. தெல்லிய முதல்ல பாடலை நான் முதல்ல வாசிக்கிறேன் பாருங்க. தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை. தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை. தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும். தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும். நுண்ணிதே ஆயினும் நுண்ணிதே ஆயினும். அன்னல் யானை அணிதே புறவி. நுண்ணிதே ஆயினும் அன்னல் யானை அணிதேர் புறவி. அணிதேர் புறவி ஆள் பெறும் படையொடு. ஆள் பெறும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. இதான் இந்த பாடல். இன்னொருத்தர படிக்கவாம். தெல்லிய ஆளின் சிறு பழத்து. தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை. தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை. தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும். நுண்ணிதே ஆயினும் அன்னல் யானை அணிதேர் புறவி. ஆல்பெரும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. இதுதான் இதோட பாடல். பாடலோட பொருள் பார்க்கலாமா? தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை. தெல்லியன அது முதிர்ந்த. இப்போ இதுதான் ஆலமரம். ஆலமரம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆலமரம் எவ்வளோ பெருசு பார்த்துருக்கீங்களா? பெரிய ஆலமரம் இருக்கு இல்லையா. தெல்லிய ஆளின் ஆளின்னா ஆலமரம். ஆளின்றது இங்கே ஆலமரத்தை குறிப்பிடுறாங்க. சிறு பழத்து தெல்லியன முதிர்ந்த. தெல்லியனா முதிர்ந்த ஒரு ஆலமரத்தோட சிறு பழம். ஆலமரத்தோட பழம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா. தெல்லிய ஆளின் ஆளின்றது ஆலமரத்தை குடிக்குது. முதிர்ந்த பழம் தெல்லியனா முதிர்ந்த. சிறு பழம், சிறு பழம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? ஆலமரத்தோட விதை, ஆலமரம் இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனோட விதை எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும் இல்லையா. ஒரு விதை அந்த ஆலமரத்தோட விதை எப்படி இருக்கும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. தென்னீர் கயத்து, தெளிநீர்னா தெளிந்த நீர். தென்னீர் கயத்து தென்னீர் நீர். தென்னீர்னா நீரோடை. நீரில் கயத்து சிறுமீன் சினையினும். நீரோ நீர்நிலை இருக்குது பார்த்தீங்களா? நீர்நிலையில், நீர்நிலையில் என்ன இருக்கும்? நீரில் என்ன இருக்கும்? தெளிந்த நீர்நிலையில் மீன்கள் இருக்கும் இல்லையா. தெளிந்த நீர்நிலையில் என்ன இருக்கும்? சின்ன சின்ன மீன்கள் இருக்கும் இல்லையா. அந்த மீன்கள், மீன்களோட சினை, சினை என்னன்னு தெரியுமா? முட்டை. சினையோடனா முட்டை. அந்த மீன்களோட முட்டை எப்படி இருக்கும்? அதை விட சின்னதாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஆலமரத்தோட விதை. எதோட கம்பேர் பண்ணுறாங்க? தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை.
ஆலமரம் எவ்வளோ பெரிய ஆலமரம், அதோட விதை எவ்வளோ சின்னது, அதை எதோட கம்பேர் பண்ணுறாங்க, எதோட ஒப்பிடுறாங்க. தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும், தெளிந்த நீரோடையில் சிறுமீன் மீன்களோட சினைனா முட்டை, அதோட முட்டை எப்படி இருக்கும், நுண்ணிதே ஆயினும் அந்த முட்டையை விட, இந்த அந்த முட்டையை விட மீன்களோட முட்டையோட இது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆலமரத்தோட விதை ரொம்ப சின்னதாக இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. நுண்ணிதே, நுண்ணிதேனா சின்னது, நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை. இப்போ அந்த சின்ன விதை வந்து இவ்வளோ பெரிய மரமாகி இல்லையா, ஒரு சின்ன விதை இவ்வளோ பெரிய மரமாகி அண்ணல் யானை, ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், இந்த அடுத்த படத்தில் யானைப்படையெலாம் இருக்கா, யானைப்படை இந்த ஒரு பெரிய ஆலமரத்து கீழே யானைப்படை, இது என்னது அடுத்தது தேர், தேர்ப்படை, இது பாருங்கள் யானைப்படை தேர்ப்படை, அடுத்தது குதிரைப்படை, அப்புறம் காலாட்படை, காலன்னா மக்கள்லாம் காலாட்படை, இதுதான் வந்து காலாட்படை, இது காலாட்படை குதிரைப்படை யானைப்படை. இப்போ இந்த பெரிய ஆலமரத்துக்கு கீழே வந்து இத்தனை படைகள்லாம் இருக்கு இல்லையா, என்னென்ன படைகள், யானைப்படை குதிரைப்படை காலாட்படை அப்புறம் மன்னரும் அணிதேர் புறவி, புறவினா இந்த இடத்துல எதை குறிக்குது, புறவினா குதிரைன்றதான் புறவின்னு சொல்லுவோம், யானை நுண்ணிதே ஆயினும் அவ்வளோ பெரிய விதை சின்ன விதை வந்து இப்போ எதோட ஒப்பிடுறாங்க, இந்த சின்ன விதைய நீர்ல இருக்க மீன், தண்ணியில இருக்க மீன்களோட முட்டையோட இது ரொம்ப சின்னதா இருக்கு, அப்படிப்பட்ட விதை வந்து பெரிய மரமாகி அந்த மரத்துக்கீழே என்னென்னலாம் இருக்கு பாருங்க, யானை குதிரை காலாட்படை இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, தேர்ப்படை இதெல்லாம் இருக்கு, தேர் புறவி, புறவினா குதிரை, ஆட்பெரும் படையோடு, ஆட்படை பார்த்தீங்களா, ஆட்பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே, பார்த்தீங்களா மன்னர் எங்கே உட்காந்துருக்காருன்னு, இப்போ மன்னரும் அங்கே உட்காந்துருக்காரு, இவ்வளோ இந்த இவ்வளோ பெரிய சின்ன விதை வந்து பெரிய மரமாகி இதுக்கு நிழல் கொடுக்குது இல்லையா, இப்போ குதிரைப்படை காலாட்படை யானைப்படை இதெல்லாம் இருக்குது, மன்னருக்கும் இது நிழலாகுதுன்னு சொல்கிறாங்க, அப்போ ஒரு சின்ன ஒரு விதை வந்து இவ்வளோ பெரிய உதவி பண்ணுது இல்லையா, அதுதான் இதோட கதை. நன்கு வளர்ந்த ஆலமரத்தில் ஆலப்பழங்கள் கனிந்து இருக்கும், நன்கு வளர்ந்த ஆலமரத்தில் என்ன இருக்கும், ஆலப்பழங்கள் கனிந்து இருக்கும் இல்லையா, அவற்றின் உள்ளே சிறிய விதைகள் இருக்கும், அதில் வந்து சின்ன விதை இருக்குது தெரியுமா, நன்கு வளர்ந்த ஆலமரத்தில் ஆலப்பழங்கள் கனிந்து இருக்கும், அவற்றின் உள்ளே சிறிய விதைகள் இருக்கும், அவற்றில் உள்ள சிறிய விதைகள் இருக்கும் இல்லையா, அந்த விதைகள் சிறிய மீனின் முட்டையை விடவும் அளவில் சிறியதாக இருக்கும், அந்த ஆலமரத்தோட விதை வந்து எதோட நம்ம ஒப்பிடுறோம், சிறிய மீனின் முட்டையை விடவும் அளவில் சிறியதாக இருக்கும், முதல்ல ஆலமரத்தோட விதை வந்து குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த விதை வந்து மீனோட ஒப்பிடுறாங்க, மீனோட முட்டையோட சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த விதை மரமாக வளர்ந்து பெரிய ஆலமரமாக நிற்கும், அந்த சின்ன விதை வந்து பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்குது இல்லையா, அந்த விதை மரமாக வளர்ந்து பெரிய ஆலமரமாக நிற்கும், அந்த ஆலமரத்தின் நிழலில் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை என்னும் நால்வகை படையை கொண்ட மன்னனும் தங்க முடியும், அந்த ஆலமரத்தின் நிழலில் யானைப்படை பார்த்தீங்களா, யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை என்னும் நால்வகை படையை கொண்ட மன்னனும் தங்க முடியும், அவ்வளோ சின்ன விதை பெரிய மரமாகி இத்தனை பேருக்கு உதவுது இல்லையா, அந்த அந்த மரத்துக்கீழே மன்னரும் அவரோட படைகளும் இருக்காங்க இல்லையா, அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவி கூட அடுத்தவங்களுக்கு பெரிய பெருசாக இருக்கலாம் இல்லையா, அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும், இப்போ நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவி வந்து அடுத்தவங்களுக்கு பெரிய
ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா. அதனால் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம கிட்ட பணமாக தான் ஹெல்ப் பண்ணணும் உதவி பண்ணணும் கிடையாது, நம்மளால் முயன்ற அளவு அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும் இல்லையா. இப்போ ஆலமரத்தோட விதை எவ்வளோ சின்னது உங்களுக்கே தெரியும், அது இவ்வளோ பெரிய மரமாகி அப்புறம் அது இதுக்கு எவ்வளோ எல்லாருக்கும் உதவுது இல்லையா. அதே மாதிரி நம்ம செய்கிற சிறு உதவி எல்லாருக்கும் பெரிய உதவியாக இருக்கும் இல்லையா. அதுதான் இந்த பாடலோட பொருள். பாடல ஒரு தடவை பார்க்கலாமா. தெல்லிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும், நுண்ணிதுனா சின்னது, நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆள்பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. மன்னர்க்கு இவ்வளோ சிறிய சின்ன விதை வந்து பெரிய மரமாகி எல்லாருக்கும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணது இல்லையா. அதே மாதிரி நாம் செய்கிற ஒரு சிறு உதவி எல்லாருக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும், அவங்களுக்கு பெருசாக இருக்கும் இல்லையா. அதனால் நம்மளும் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும். இதுதான் இந்த பாடலோட கருத்து. மீண்டும் பாடலை நல்லா ஒரு தடவை படிங்க, பொருளை நல்லா பாருங்கள் இன்னொரு தடவை. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.